ஏயா அம்மாவா சார்? முதலாளி, ஆபீஸுக்கு போறவன் தான் சூட்கேஸோட போறான். சவர தொழில் பண்ற உனக்குமா சூட்கேஸ்? நீங்க ஒண்ணுங்க, சோன் பப்படி விக்கிறவங்க கூட தான் சூட்கேஸ் எடுத்துட்டு போறான். அது மட்டும் இல்ல, நான் யாரு? இல்ல நான் யாருன்னு கேக்குறேன். சாராய சக்கரவர்த்தி கிஷ்டி மன்ன விஸ்வநாதனுக்கு மட்டும்தான் நான் பார்பர். அப்படியா? அப்படியேதான் முதலாளி. ஊருக்குள்ள நான் ஒரு மாதிரியானவங்க, நாலஞ்சு சங்கத்துக்கு தலைவர், பேட்டைக்கு பிஸ்தா. நான் என் கௌரவத்தை காப்பாத்திக்கணும்ல. ஆமா, அப்படி இருந்து எனக்கு மட்டும் ஏயா சவரம் பண்ற? உங்க மூஞ்சி பெரிய ஏரியாங்க. இந்த ஏரியாவில கண்டவன் கத்தி வச்சான்னா களை கொத்தி எடுத்துருவான். அதனாலதான் நானே வைக்கிறேன். காத்தவராயா, அவனுக்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் சாமிய சொன்னையா, காத்தவராயா அருள் இருந்தா நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். காய்ச்சறது சாராயம், கும்பிடுறது காத்தவராயம் சாமிவா. முதலாளி, நீங்க பெரிய ஆளுங்கோ. என்னையா பண்றது? அரசியல்வாதியும் ஆண்டவனையும் அப்பப்போ கும்பிட்டு வைக்கணும். அப்பத்தான் நாம நினைச்சத சாதிக்க முடியும். ஆஹா, ஓஹோ, என்ன என்ன சுகம் இப்ப இப்படி. டாடி இருப்பா, எடுத்துக்கிட்டு இருக்கல. அட, நீங்க எடுக்க டாடி சொல்லல, நான் எங்க டாடியை கூப்பிட்டேன். நீ சொல்லுப்பா. நமக்கு பெரிய அவமானம் முதலாளி. நீங்க எதிர்பார்க்கறது வருமானங்கோ, எதிர்பார்க்காம கிடைக்கிறது அவமானங்கோ. அதையும் ஏத்துக்கிறது உங்க தன்மானங்கோ. இப்ப ரொம்ப அடுக்குமொழி முக்கியங்க. அந்த கூட்டத்தோட தலைவன் மட்டும் உள்ள வர சொல்லுங்க. எஸ் சார். கலெக்டர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா. உள்ள வர்றீங்களா? பாத்தீங்களா, நம்ம கூட்டத்தை பார்த்த உடனே கலெக்டருக்கு ஜன்னி வந்துருச்சு. உள்ள போய் மருந்து கொடுத்துட்டு வர்றேன். யார் யானி? அங்க என்ன கலாட்ட? என் பேரு அமாவாச. இந்த பேட்டுக்கே லீடர். இந்த விஸ்வ ஆட்டில் உள்ள வச்சிருக்கீங்களா, அவங்களை உடனே விடுதலை பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணோம்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, இல்ல கோர்ட்டுக்கு போ. நாங்க பார்க்காத போலீஸ் ஸ்டேஷன், நாங்க பார்க்காத கோர்ட். இங்கெல்லாம் சத்தம் போட்டு பேசக்கூடாது. நாங்க பார்க்காத போலீஸ் ஸ்டேஷன், நாங்க பார்க்காத கோர்ட். அவங்கள பிடிக்க சொன்னது நீங்க, அதனால தான் இங்க வந்திருக்கோம். என்னது? நான் பிடிக்க சொன்னேனா? யார் அவங்க? பிரஸ்ல பேப்பர் வாங்க வந்தவங்க. பிரஸ்ல பேப்பர்? ஓஹோ, நீதான் அவங்க லீடரா? லீடர் மட்டும் இல்ல, நம்ம பேட்டைக்கே நான் தான் தலைவர். அது மட்டும் இல்ல, ரீசாத்தா, அதாவது ரிக்ஷா தொழிலாளர்கள் சங்க தலைவர். சாஸ்தாத்தா, அதாவது சவர தொழிலாளர்கள் சங்க தலைவர். சேஸ்தாத்தா, அதாவது செருப்பு தொழிலாளர்கள் சங்க தலைவர். நீ செருப்பு தைக்கிறவங்க சங்க தலைவர், நான் உன்ன மாதிரி வாய்கழிய பேசுறவங்க வாய தைக்கிற கலெக்டர். இத பாருப்ப, அது மட்டும் இல்ல, நான் ஒரு பாவுகா. பாவுகான்னா? பல்ல உடைக்கிற கலெக்டர். நான் ஒரு காவுகா, அதாவது கால உடைக்கிற கலெக்டர். அது மட்டும் இல்ல, கா நோக்கா, அதாவது கண்ணு நோன்ற கலெக்டர். ஐயோ அப்பா. ஏன்பா, வீட்டுல கையை காலு கண்ணு மூக்கு ஏதாவது வச்சிருக்கியா? ஏன், எதுக்கு? ஒருவேளை உன் கையை காலை உடைச்சிட்டேன்னா எக்ஸ்ட்ரா வந்தா வச்சு தைக்கலாமே. இத பாருப்பா, ஜனங்களுக்கு நன்மை செய்யறதுக்காகத்தான் நான் இந்த பதவியில இருக்கேன். நீ சொல்லப்படி நான் கேட்கறதுக்காக இல்ல. இன்னொரு தடவை உன்னை கலெக்டர் ஆபீஸ் காம்பவுண்டுக்குள்ள பார்த்தேன், கூவம் தெரியுமா? கூவம் நான் தடிக்கேன். அதுல உன் கைய காலை உடைச்சு உடம்ப மட்டும் தூக்கி போட்டுருவேன். இதுதான் உங்க முடிவுன்னா நான் போயிடுறேன். இல்ல, போயிட்டு வர்றேன். சாந்தா, காந்தா, காந்தா, சாந்தா, நீங்களா? வாங்க 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 வாங்க. வணக்கம. வணக்கம். நமஸ்காரம். ஆமா, உங்க நாதசுரம் எங்க? பின்னால வருது. எப்போ? முன்னால தானே இருக்கும். வாசிக்கும் போதுதான் முன்னால வச்சிருப்பேன், மத்த நேரம் எல்லாம் பின்னாலதான் வச்சிருப்பேன். என்னங்க இது, விரல வச்சு விட சும்மாவே இருக்க மாட்டீங்களா? ஆட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. வாசிக்கும் போது விரலத்தானே யூஸ் பண்றேன். என்னது இது? தூக்கி வாசிக்கிறேன். என்னங்க வாசிக்கிறதுல மட்டும் அறிவிலையும் சொல்றான்.
அது சரி, இந்த மெடல் எல்லாம் யார் போட்டது? உகண்டா நாட்டு ராணி போட்டது. ராஜா என்ன போட்டாரு? உத்தரவு போட்டாரு. என்ன உத்தரவு? இந்த நாட்டை விட்டே வெளியே போகணும் உத்தரவு. ஏன்? என் நாதசுர வாசிப்பை கேட்டுவிட்டு ராணி மயங்கி பொட்டி வடிக்கோட என் கூட வர ஆரம்பிச்சுட்டாங்க. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். என் நாதஸ்வரத்தினால ராஜா ராணி குடும்பத்துல குழப்பம் வந்துருச்சு. என்னங்க பேசிட்டே இருக்கீங்க? பசிக்குது, கோழி ரெடியா? டேய், கோழி என்னது? குஞ்சு. கோழிக்கு எதிரா குஞ்சு? முட்டையாவது கிடைக்குமா? சட்டையை கலட்டிட்டு உத்தராச்ச கொட்டையோட அனுப்பிச்சிருவேன். போவழிய ஏங்க, இத எப்படி வாசிக்கிறீங்க? ஏணி வச்சு அதுல வாய வச்சு வாசிக்கிறேன். எல்லாரும் மாதிரி தூக்கித்தான். ஏங்க, என்ன உனக்கு பிடிச்சிருக்க? உங்களை மட்டுமா பிடிச்சிருக்கு? உங்களுக்கு பின்னால் இருக்குதே அதுவும் தான் பிடிச்சிருக்கு. ஓ, அமிர்த யோகம் அப்ப வாசிச்சு உன்னை தூங்க வச்சிடுறேன். நீ தூங்கு, வாசிச்சு எழுப்பிடுறேன். ஐயோ, டயர்டா இருக்கு. பெட்ரூம் எங்க இருக்கு? என் பெட்ரூம் இங்க இருக்கு. என் பெட்ரூம் இங்க இருக்கு. என் பெட்ரூம் இங்க இருக்கு. என் பெட்ரூம் இங்க இருக்கு. ஐயோ, பாத்ரூம் எங்க இருக்கு? உங்கள் ஓட்டு அமாவாசைக்கு. 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 எப்படி என் சாமர்த்தியம்? ஒரு ஓட்டை நம்ம பக்கம் எவ்வளவு நைஸா இழுத்த. அறிவு கிட்டவனே, அந்த பொண்ணுக்கு 12 வயசுதான். 21 வயசுக்கு மேலதான் ஓட்டு உரிமையே. அம்மாவாசை வாழ்க! அம்மாவாசை வாழ்க! அம்மாவாசை வாழ்க! இது எப்படி? இது எலெக்ஷன் வரைக்கும் தாங்குமோ என்ன? என்ன என்னடா செய்ய சொல்றீங்க? நீ வெறும் கும்பிட்டுக்கிட்டு வாயா. அம்மாவாசை 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 அம்மாவாசை. நேற்று நடந்த இடைத்தேர்தலில் திரு அமாவாசை அவர்கள் பெருவாரியான ஓட்டுகள் வித்தியாசத்தில் அவரை எதிர்த்து நின்ற திரு பெரியசாமி அவர்களை தோற்கடித்தார். மந்திரி சபை விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. திரு அமாவாசை அவர்கள் சத்துணவு அமைச்சராக பதவியேற்றார். என்னப்பா, எல்லாம் ஆம்பளையா வந்திருக்கீங்க? மகளிர் அணி வரலையா? ஏவல்ல, என்ன பார்த்த உங்க கண்ணுக்கு மகளிரா தெரியலையா? மகளிரா நீ? மகளிர் ஏ ராசா, எப்படி இருக்க? அப்படியே இரு, கிட்ட வந்த பிச்சிடுவேன். போப்படுவா. ஏ ராசா, இருங்க இருங்க, வந்துடுறேன் வர்றேன். எல்லாரும் மாலை போட ஆசையோடு இருக்கிறாங்க, எதுக்கு வேணாங்கிற? நான் ஒரு நாயுங்கோ, நன்றி உள்ள நாயுங்கோ. என்ன எம்எல்ஏ ஆக்குனது யாருங்கோ? நீங்கோ. காமாட்சி. என்ன மந்திரி ஆக்குனது யாருங்கோ? நீங்க. மீனாட்சி. நியாயப்படி முதல் மாலை உங்ககிட்ட தாங்க வாங்கிக்கணும். போடுங்கோ போடுங்கோ. பழனி முருகா, எல்லாவும் அருள். உன் நன்றி விசுவாசத்தை நினைச்சா என் உடம்பெல்லாம் ஆடுது. ஆடுது ஆடுட்டு. யாருப்பா மாலை போட வந்திருக்குங்க? வந்து போடுங்கப்பா. அண்ணா போடுங்க, அப்பா போடுங்க, பெரியவர போடுங்க, அம்மா. ஐயோ, வாடா கண்ணா, உள்ள போலாம். வாடா வா, இப்ப நான் அமைச்சரே. அமைச்சர உள்ள வாங்க. இன்ன என்னமோ ஒண்ணு குறையுதே. மாண்புமிகு போடுறது. மாண்புமிகு அமைச்சரே, உள்ள வாங்க. அதான் அதான நம்ம நாட்டுக்கு தனி பிடிச்சிருச்சு. இல்லன்னா விசில் அடிக்கிறவெல்லாம் மந்திரி ஆவானா? காமாட்சி. எல்லா விதி எழுதி வச்ச விதி. ஓ சப்பா, நம்ம எதிரில் நிக்க கூட மாட்டான். இப்ப நாம நிக்கிறோம், அவன் உட்கார்ந்திருக்கிறான்.
அமாவாசை. அமாவாசையா? அது அப்போ. இப்போ அமைச்சர் ஆள வந்தார். சோழ வந்தான்ல, சோத்துக்கு லாட்டரி அடிச்சுட்டு இருந்த, இப்போ ஆள வந்தார் ஐயா. ஆமா அமைச்சர் ஆள வந்தார். ஆள வந்தார். விஸ்வநாதா உக்கார். பேரு சொல்லி கூப்பிடுறான். ஏயா நிக்கிற? ஐயோ உட்கார்லனா ஏண்டா நிக்கிறேன்னு கேட்டுருவோம் போல இருக்க. இத வந்துட்ட. ஏண்டா விஸ்வநாதா? விஸ்வநாதா நடந்தது நடந்து போச்சு, மரியாதை பத்தி கவலைப்படாம அவனை வச்சு காரியத்தை சாதிக்க பாரு. உங்க உடம்புல முக்கியமான இடத்துல மச்சம் இருக்குதுன்னு இப்பதாங்க தெரிய வந்தது. மக்கள் சேவையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன சேவை செய்யணும். அந்த கலெக்டர் இந்த மாவட்டத்தை விட்டு மாத்திரணும். ஏப்பா விஸ்வநாதா உனக்கு அறிவு இருக்கா? அவனை வேற இடத்துக்கு மாத்தினா அங்க போய் நிம்மதியா இருந்துருவான். அவன் நிம்மதியா இருக்கணுங்கிறியே, உன் மண்டையில மசாலா இருக்கப்பா? மசாலா இருந்தா உன்ன மந்திரி ஆக்கிருப்பனா? இல்ல, இல்லவே இல்ல, மண்டையில மசாலாவே இல்ல. அந்த கலெக்டரை இந்த ஊர்லயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி சாகடிக்கிற எப்படி? அருமையான ஐடியா அம்மாவாசை. அமைச்சர் ஆள வந்த இந்த பத்திரிக்கையாளர்களுக்கு எல்லாம் என்ன பேட்டி கொடுக்கணுமா? அதை நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். இது பத்திரிக்காரங்க இடம், உங்க சீட் அங்க இருக்கு. அப்படியா? இது எங்களுக்கு தெரியாதாக்கா. பத்திரிக்கைக்காரர்களும் பதவியில் இருக்கிறவங்களும் ஒன்னா இருக்கணும்னு சமத்துவத்தை நான் விரும்புறேன். அது உனக்கு பிடிக்கலையா? சரி விடு, நீ உட்கார வேண்டிய இடம் இங்க இல்ல, அங்க. பேட்டி ஆரம்பிக்கலாமா? புதுசா மந்திரி சபைக்கு வந்திருக்கிற நீங்க என்ன மாற்றங்கள் செய்யலாம்னு நினைக்கிறீங்க? செய்யலாமாவா? செய்ய ஆரம்பிச்சிட்டேனே. அம்மாவாசைங்கிற என் பேரை தூக்கிட்டு ஆள வந்தான்னு மாத்திருக்கிறேன். சின்ன வீட்டுல குடியிருந்தேன், இப்ப பங்களாவுக்கு மாத்திருக்கிறேன். வயசான வேலைக்காரிய தூக்கிட்டு வயசு பொண்ணா மாத்திருக்கிறேன். இது மாற்றம் இல்லையா? இது மாற்றம் இல்லையா? உங்க சொந்த மாற்றத்தை கேட்கல சார், தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய போறேன்னு சொல்லுங்க. இப்படி விளக்கமா கேள்வி கேட்டீங்கன்னா நானும் விவரமா பதில் சொல்லுவேன். முதல்ல கூவத்தோட நாத்தத்தை போக்க போறேன். எப்படி? ஊர்ல இருக்கிற பூக்கடை, சென்ட் கடை, ஊதுபத்தி கடை, அத்தனை கடையும் கூவத்தோட கரைக்கு மாத்த போறேன். கலெக்டர் உடனே ஏற்பாடு பண்ணு சார். இதனால நஷ்டம் தான் வரும், கூவம் மணக்காது. நான் சொல்றதை செய்யறதுக்கு தான் நீ இருக்கிற, ஏத்து பேசாத. மேல கேளு. போக்குவரத்துக்கு இடைஞ்சலா எங்க பார்த்தாலும் எக்கச்சக்கமா செலவு வச்சிருக்கிறதா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். கலெக்டர் யார் யார் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடு. ஏன், அவங்க மேல நடவடிக்கை எடுக்க போறீங்களா? இல்ல, அவங்களுக்கு செலவு வைக்க சொல்ல போறேன், அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கல்ல. நல்ல ஐடியா. எவ்வளவோ வேலைகளுக்கு நடுவுல எங்களுக்கும் பேட்டி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்க. ஒரு விஷயம், இந்த ஆள் சொன்னதை எல்லாம் பேப்பர்ல போட்டுறாதீங்க, இந்த ஆளுக்கு ஒண்ணுமே தெரியாது. உடனே பண்ணது குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. உச்சந்தலையில உடி வச்சு அடிச்ச மாதிரி இருக்க? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இவ்வளவு எனக்கு இருக்கு, இத ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திரம் 1.75 படி, இந்த 3 கொண்டு வா, உன் வியாதியை சரி பண்றேன். சரிங்க. சரிங்களா? அப்ப சரிங்க. ஏய் தென்ன, இவங்க 2 ரூபா வாங்கி. அடுத்து வைத்தியர் ஐயா, நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட்டு? இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம்? இல்லீங்களே. காந்தி பிஸ்கி? இல்லீங்க. பொம்பளை கம்பள? வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிர் கிராணி 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா? எந்தரா எந்தரா, இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். அடுத்து உனக்கு ஒண்ணுமே இல்லீங்க. உடம்புல 4 எலும்புதான் இருக்குது, பாத்து போ, நாய் கண்டா விடாது. போறியா? போய் நாளைக்கு வாங்கயா, உண்டையெல்லாம் வலிக்குது. என் மொழி ஏது? குடிக்க தண்ணி கொண்டு வா. என்ன மச்சான், குடிக்க தண்ணி கேட்டா குடத்தோட வந்து நிக்கிற? இப்பதான் குளத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன்.
ஊரு கெட்டு கிடக்குது, ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கர குளத்தங்கர அங்கங்க சுத்தி எடுத்துறாங்க. சீக்கிரம் வந்துரு, பச்சை அரைக்கணும். ஐயோ ஐயோ, இந்த பாயா பச்சையில பருத்தி கொட்டை அரைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்க. இதுல என் தங்கச்சி எழுக்காத. கால காலத்துல நல்ல மாப்பிள்ள பார்த்து அவளை கட்டி வச்சிரு. நல்ல மாப்பிள்ள எங்க இருக்கான்? நாலா பக்கம் கரையை திறந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவளுகளே பார்த்து புடிச்சுக்க வேண்டியதா? நீங்க என்ன புடிச்சுக்கல? வயிற்று வலின்னு வந்த பைத்தியரை புடிச்சுட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வழியில போய் அவளையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னையை காணோம்? ஒரு மாதிரியான விட மாட்டேன். ஒன்னே அடிப்பண்டி புழைக்கிற புள்ளியாவா? காதல் பண்ணு காதல் பண்ணு காதல் பண்ணுன்னு நானும் எத்தனை தடவை தலையால அடிச்சிட்டு இருக்கேன். எவனையாவது பண்ணிட்டு அந்த சின்ன பண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான். கப்புன்னு மடிக்க போட வேண்டாம். அவன நம்ம இருக்கிற நிலைமையில நாலு காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம். நானே ஒண்ணுக்கு ரெண்டுக்கும் வைத்தியம் பாக்குறேன், அத்தோட உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன். போ, அந்த சின்ன பொண்ணை எங்க இருந்தாலும் தேடி பிடிச்ச அவனை காதல் பண்ணிட்டு வா. ஓடி போக மாட்டேன். மணியக்காரர் என்ன பண்ணுது? ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி. 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு, ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல. கழிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க, நீர் தின்னுட்டு போறீரு. விதி இந்தாங்க, இந்த மருந்த சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க? என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு? சாப்பாடே செல்ல மாட்டேங்குதுங்க. சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி. பெரிய மிலிட்டரி ஹோட்டலுக்கு நீ சொந்தக்காரரு, உங்க ஹோட்டல் இருக்கிற கறியை நீரே திங்க முடியல. என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. ஏ தென்ன, அந்த கபால பயங்கர லேயத்துல ஒரு உருண்டை இவரு குடி, அத நாக்கிறப்படாம சாப்பிடுங்க. போங்க, 2 ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன தலையில குத்து? முட்டையும் பாலையும் உடச்சு ஊத்தி சாமி கும்பிடு. போயா அஜிரே, உனக்கு என்ன? காலில் அடிக்குதுங்க. 4 ஆளை வச்சு சுரிஞ்சுக்கிட்டே இரு. போயா உனக்கு என்ன? உட்காந்தா குறுக்கு வலிக்குதுங்க. உட்கார நின்னுகிட்டே இரு. போயா. உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி? என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைத்த கொடுத்து பிரயோஜனம் இல்ல. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்ப லம்பா லம்ப லம்பா அள்ளணும்டா. மொதல் வலை உங்களுக்கு தான். ஐயோ, கல்ல கூட கணம் ஒண்ணு. வாயை திறக்காத, 1 ரூபாய் என் அலைய வைக்காத. தெரியாதரமா கருங்குரங்க ரத்தத்தை கொடுத்துட்டேன். மாத்து மருந்து கொடுத்து உன்ன மனுஷனாக்குறேன். தேன்முடி நீயே கல்யாணம் பண்ணிக்க. வரியா? வா. மலர்விழி தேன்மொழி, வாங்கடி வாங்கடி, இங்க வந்து பாருங்கடி பாருங்கடி. என்னையா எடுக்காதே எடுக்காதே, கம்முனு உமா வாச. உன்ன காதல் பண்ண சொன்னா கருங்குரங்கைய காதல் பண்ணிருக்க. எப்படிங்க இவரை பிடிச்சீங்க? பிடிச்சலா? இதுக்கு நான் பட்டபாடு கொஞ்சமா நஞ்சமா. ஆத்த கண்டா ஓடுது, குளத்தை கண்டா ஓடுது. இத பிடிக்கிற நேரம் நான் கார்பரேஷன் சேர்ந்தா 40 நாய் பிடிச்சிருப்பேன். போய் அந்த மாத்து மரத்தை கொண்டு வா, இங்க வைக்க தின்னுடுவான். சரி, நீ போய் கொஞ்சம் பொரியும் கல்லையும் கொடுத்து இறச்சி விடு. பொறுக்கிட்டு கண்டதெல்லாம்